السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنك لعلى خلق عظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: إنما بعثت لأتمم مكارم الأخلاق، أو كما قال عليه الصلاة والسلام: اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد مبارك وسلم. கண்ணிய மிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீரத்தை தொடர்ந்து ஜும்மாவுடைய பயானிலே கேட்கக்கூடிய நசீபை பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். நபி அவர்களுடைய சீரத்தை, வாழ்க்கை வரலாறை ஒவ்வொரு முஸ்லீமும் தெரிந்து கொண்டால்தான் உலகத்திலே அவன் உண்மையான முஸ்லீமாக வாழ முடியும். நபி அவர்களுடைய எல்லா சுன்னத்தின்படி அமல் செய்யக்கூடிய நசீபும் கிடைக்கும். அதன் அடிப்படையிலே சென்ற வாரத்திலே நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாட்டனார் தாதா அப்துல் முத்தலீப் அவர்கள், நபி அவர்கள் 8 வயசு இருக்கும் பொழுது வஃபாத்தாகிவிட்டார்கள். கண்ணியமானவர்களே, 8 வயசு குழந்தை என்பது நமக்கெல்லாம் தெரியும், எல்லா விதமான தேவைகளை பெற்றோர்களிடத்தில் அந்த குழந்தைக்கு தேவைப்படுகிறது. எது வேணுமோ தாய் தந்தையிடத்தில் கேட்டுதான் அந்த குழந்தை பெற்றுக்கொள்ளும். 6 மாதம் இருக்கும் பொழுது அவங்களுடைய தகப்பனாருடைய வஃபாத், 6 வயசு இருக்கும் பொழுது அவங்களுடைய தாயாருடைய வஃபாத், 8 வயசு இருக்கும் பொழுது அப்துல் முத்தலுடைய வஃபாத். இப்படியாக நபி அவர்கள் ஒவ்வொரு நிலைமையிலும் யத்தீமாக வந்தார்கள். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபி அவர்களை யத்தீம் ஆக்கியது மிகப்பெரிய ஹிக்மத் இருக்கிறது. குர்ஆன் ஷெரீஃபில் கூட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா, நபியே உங்களை நாம் யத்தீமாக இருந்தோமே, இது யத்தீமாக ஆக்கினோமே, அதுக்கு பிறகு எவ்வளவு பெரிய அந்தஸ்தை நாம் உங்களுக்கு தந்தோம் என்று அல்லாஹ் குர்ஆன் ஷெரீஃபிலே தெல்ல தெளிவாக கூறுகிறான். இன்னும் சொல்ல போனால் முழு கண்காணிப்பை அல்லாஹுடைய கண்காணிப்பிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். 8 வயசு அவருடைய வஃபாத்துக்கு பிறகு, அப்துல் முத்தலி வஃபாத்துக்கு பிறகு, அபூ தாலிப் அவர்களுடைய கண்காணிப்பு கீழே ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். அபூ தாலிப் அவர்களுக்கு பல பிள்ளைகள், பெரிய குடும்பஸ்தராக இருந்தார்கள். அவருடைய அவருக்கு அதிகமான பிள்ளைகள், ஜாஃபர், அலி போன்ற சஹாபா பெருமக்கள் ரிதுவானுல்லாஹி தஆலா அலை மஜ்மாயின், எத்தனையோ பெண் குழந்தைகள், எத்தனையோ ஆண் குழந்தைகள் இருந்தார்கள். இப்போ அவர்களிடத்திலே வருமானம் கம்மி, ஆனால் பிள்ளைகள் அதிகம். அதை விட என்னன்னா காபத்துல்லாஹுடைய முத்தவல்லியாக இருந்தார்கள், பெரும் தலைவர்களிலே ஒரு தலைவராக இருந்தார்கள். மக்கத்துல் முக்கர்ரமாவிலே பெரும் பெரும் கோட்டீஸ்வரர்கள் எல்லாம் அபூ தாலிப் அவர்களுடைய கட்டளைக்கு, ஹுக்குமுக்கு அடிபட்டு நடந்தார்கள், அடிபணிந்து நடந்தார்கள், அவருடைய பேச்சு கேட்டு நடப்பார்கள். அப்பேற்பட்ட அபூ தாலிப் அவர்களுடைய நிகரான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும் பொழுது 8 வயசில் இருந்தே ரசூலுல்லாஹுடைய உள்ளத்தில் நான் என்னுடைய சச்சாவுடைய கண்காணிப்பில் இருக்கிறேன், என்னுடைய சாச்சாவிற்கு எந்த விதமான போஜாக, எந்த விதமான ஒரு கஷ்டம் என் தரப்பிலிருந்து என்னுடைய சாச்சாவுடைய குடும்பத்துக்கு ஏற்படக்கூடாது என்ற காரணத்தினால 8 வயசிலிருந்தே குடும்பத்துக்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உழைத்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அபூ தாலிப் எப்போல்லாம் ஒட்டகம் மேய்க்க, ஆடு மேய்க்க செல்வார்களோ, அபூ தாலிப் அவர்களோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்வார்கள். நீங்களும் சில ஆடுகளை மேயுங்கள், நானும் சில ஆடுகளை மேய்க்கிறேன். அபூ தாலிப் அவர்கள் வராத நேரத்திலே 8 வயசு குழந்தையாக இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஆடுகளை அழைத்து சென்று முஷ்ரிக்கின்களுடைய ஆடுகளை வாடகைக்கு எடுத்து அபூ தாலிப் வைத்திருப்பார்கள். அது அழைத்து சென்று எல்லா காலையிலிருந்து மாலை வரை மேய்த்து விட்ட பிறகு வீட்டுக்கு வந்து கொஞ்சம் மாவு அல்ல பேரிச்சம்பழம் முஷ்ரிக்கு தருவான், அதை வாங்கி கொண்டு தன்னுடைய குடும்பத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தார்கள். இன்னைக்கு எத்தனையோ வாலிபர்களை பார்க்கிறோம், படித்தவர்கள், நல்ல சலாகியத்தான பிள்ளைகள் வாலிபரை பார்க்கிறோம், படித்திருந்தும் வேலை தேடாமல் ஊரை சுற்றி கொண்டிருக்கிறார்கள்,
படிப்பு இருந்தும் வேலை தேடிக்கொண்டும் கூட சோம்பேறித்தனத்தில் இருக்கிறார்கள். எத்தனையோ மக்கள் வீண் வெட்டியாக பேசிக்கொண்டு உலகத்திலே நடமாடக்கூடிய சூழ்நிலை பார்க்கிறோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிஃபத் என்ன? 8 வயசிலிருந்தே என் மூலமாக என் குடும்பத்துக்கு எந்த கஷ்டம் வரக்கூடாது. அடிப்படையிலே 8 வயசிலிருந்து ஆடு மேய்த்தவர்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிமார்களுடைய சுன்னத்தில் கூட ஒரு சுன்னத் என்ன? அனைத்து நபிமார்களும் ஆடு மேய்த்தார்கள். அவர்களுடைய தொழிலாகவே இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது அடிப்படையில் தான் சின்ன வயசிலிருந்து ஆடு மேய்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். கண்ணியமானவர்களே, மக்கத்துல் முக்கர்ரமாவிலே ஒரு தடவை பல நாட்கள் மழை பெய்யாமல் வறண்ட பூமியாக விவசாயம் செய்ய முடியாமல் இருக்கின்ற நேரத்திலே, இன்னைக்கு கூட பாருங்க, நீங்க மக்காவுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா தவாஃப் செய்யும் பொழுதோ அல்லது தொழுகை முடித்த உடனே நமக்கு திடீர்னு ஏலான், ஹரமுடைய இமாம் ஏலான் செய்வார். மக்காவுடைய பாஷா சொல்லி இருக்கிறார், சலாத்துல் இஸ்திஸ்கா, மழைக்காக வேண்டி நாம் தொழ வேண்டும் சொல்லி இருக்கிறார். காலையில 7:30 மணிக்கு மழைக்காவடி தொழுகை நடக்கும். அந்த தொழுகையிலே ஹாஜிகள் எல்லாமே கலந்து கொள்ளுங்கள் என்று ஒரு அடிக்கடி ஹரம் ஷெரீஃபில் ஏலான் செய்யப்படுகிறது. எல்லாமே அந்த நேரத்தில் யார் யார் எந்தெந்த காலத்தில் இருக்கிறாங்களோ, சில பேர் சஃபா மர்வால சயில இருப்பாங்க, சில பேர் தவாஃபில் இருப்பாங்க, சில பேர் நஃபீலான தொழுகையில் இருப்பாங்க, சில பேர் குரான் ஓதி கொண்டிருப்பாங்க. அந்த காலையில 7:30 மணிக்கு இமாமுடைய ஏலான் தொழுகைக்கு பிறகு, ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகும் அல்லது இஷா தொழுகைக்கு பிறகும் ஏலான் செய்வாங்க. எல்லா ஹாஜிகளும் அதே நிலைமை நின்று கொண்டு சலாத்துல் இஸ்திஸ்கா, மழைக்காக வேண்டி தொழுகை தொழுகுவார்கள். இன்று வரை மழைக்காக வேண்டி உள்ள தொழுகை மக்கத்தில் முக்கர்ரமாவில் இருக்கிறது. ஏன்னா அந்த இலாக்காவே மழை கம்மியான இலாக்கா. அரபு நாட்டு பொறுத்தவரை மழை ரொம்ப கம்மியா பெய்யக்கூடிய இடங்கள் அதுவெல்லாம். அதன் அடிப்படையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே, அபூ தாலிப் அவர்களுடைய காலத்திலே மக்கத்துல் முக்கர்ரமாவிலே பல நாட்கள் ஆகியும் மழை பெய்யாமல் வறண்ட பூமியாக விவசாயம் இல்லாமல் இருந்தது. அந்த நேரத்தில் எல்லாமே தலைவராக இருந்த, முத்துவல்லியாக இருந்த அபூ தாலிப் அவரிடத்தில் வந்து மக்கத்தில் மக்காவுடைய மக்கள் எல்லாம் வேண்டுதல் வைக்கிறாங்க, மழைக்காக வேண்டி ஏதாவது ஏற்பாடு செய்யுங்க, துவா செய்யுங்க என்பதாக அபூ தாலிப் அவர்கள் சொன்னார்கள். இந்த குறிப்பிட்ட நேரத்திலே எல்லாமே ஹரம் ஷெரீஃபுக்குள்ள வந்து விடுங்கள், எல்லாமே ஹரம் ஷெரீஃபுக்குள்ள வந்து விடுங்கள், பைத்துல்லாவை சுற்றி நின்று கொள்ளுங்கள், நாம் துவா செய்யலாம், இறைவனிடத்திலே அழுது துவா செய்யலாம் என்பதாக ஹஜ்ரத் அபூ தாலிப் அவர்கள் சொன்ன பிறகு ஒரு நேரமானது. அந்த நேரத்தில் வந்தார்கள். அபூ தாலிப் சிங்கலாக தனியாக வராமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 வயசு குழந்தையை நடந்து கூப்பிட்டு வராங்க ஹஜ்ரத் அபூ தாலிப் அவர்கள். அந்த ரசூலுல்லா அவர்களை அழைத்து கொண்டு நேராக காபத்துல்லா பகுதியில் வந்து மகாம் இப்ராஹிமுக்கு எதிரில் முக்கியமான காபத்துல்லாவுடைய வாசற்படி இருக்கிறது. அதுக்கு பக்கத்தில் ஹஜருல் அஸ்வது காபாவுடைய வாசற்படி நடுவில் முல்தசிம் என்ற ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்திலே நம்முடைய நெஞ்சை அந்த முல்தசிம் என்ற அந்த இடத்தோட அந்த கல்லோடு ஒட்டி கையை வைத்து துவா செய்தால் எந்த ஹாஜியுடைய துவாவை அல்லாஹ் ரத்து செய்வதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, தொன்று தொட்டு நபிமார்கள் எல்லாம் அந்த முல்தசிம் என்ற இடத்துல அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துவா செய்கிறாங்க. ஆனால் சரியான கூட்டம் இருக்கும், அங்கு கடுமையான கூட்டம் மோதும் துவா செய்வதற்காக வேண்டி முனாசிமான நேரத்தில் போய் நாம் துவா செய்வதற்காக வேண்டி முயற்சிகள் செய்ய வேண்டும். இங்கிருந்து ஹஜ்ஜிக்கும் உம்ராவுக்கும் செல்லக்கூடிய ஹாஜிகள் அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சச்சா அபூ தாலிப் என்ன செய்தார்? நபி அவர்களை அழைத்து சென்று, 8 வயசு குழந்தையாக இருந்த நபி அவர்களை அழைத்து சென்று முல்தசிம் பகுதியிலே அந்த கல் இருக்கும் அதில் நிப்பாட்டி நபி அவர்களுடைய முதுவை, நபி அவர்களுடைய பீட் முதுவை முல்தசிம் என்ற கல்லோட அந்த காபத்துல்லாவுடைய அந்த திவாரோட சுவரோடு ஒட்டிட்டாங்க, ஒட்டி நிக்க வைக்கிறாங்க. நிக்க வச்சு நபி அவருடைய கையை, ஒரு கையை முல்தசிமோட இப்படி டச் பண்ணி வச்சாங்க, இப்படி சேர்த்து வச்சாங்க, இன்னொரு கையை வானத்தின் பக்கம் உயர்த்தினார். யாரு சொல்லுங்க? அல்ல சொல்லுங்களேங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் கை பிச்சு அபூ தாலிப் அவர்கள், அபூ தாலிப் நபியுடைய கையை பிச்சு வானத்திற்கு கையை தூக்குகிறார். அபூ தாலிப் துவா என்ன செய்யறாருன்னா,
இறைவனே, இந்த ஒரு குழந்தை நீ அற்புதமாக படைத்திருக்கிறாய். இந்த குழந்தையை சிறுபிராயத்திலிருந்து நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். எங்களிடத்தில் எந்த நல்ல அமலும் இல்லை. என்னை யா அல்லாஹ், இந்த குழந்தையுடைய பர்க்கத்தில், இந்த குழந்தையிடத்தில் எத்தனையோ பல தன்மைகள் இருக்கிறது. ஏதோ இந்த குழந்தையிடத்தில் இருக்கிறது. எங்களிடத்தில் நல்ல அமல் இல்லாத காரணத்தினால இந்த முஹம்மதுடைய பெயரை சொல்லி நான் உங்களிடத்தில் கேட்கிறேன். இந்த குழந்தையுடைய பர்க்கத்தினால் எங்க மக்காவிலே மழையை கொடு என்று துவா செய்கிறார். யாரு? அபு தாலிம். அன்பானவர்களே, சீரத்துடி கிதாப் எழுதியிருக்கிறார்கள், நபி அவர்கள் அந்த கையை 8 வயசில் அல்லாவிடத்தில் கையேந்தி கீழே விடுவதற்கு முன்னால், கை கீழே விடுவதற்கு முன்னால் திடீர் என்பதாக மக்காவை சுற்று மேகங்கள் ஒன்று சூழ்ந்தன. சரியான மழை பொழிந்தது. மக்காவுடி ஓடைகளிலே, வாதிகளிலே, காவாக்களிலே வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது என்று வரலாறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்து 8 வயசிலே அல்லாஹ்விடத்தில் அவருடைய துஃபைனால மக்காவுடைய முஷிரிக்கீன்கள் ஹரம் ஷரீஃபில் நின்று கொண்டு அபு தாலிப் துவா செய்தார். நபியுடைய பொருட்டால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டால் எங்களுக்கு மழை கூடு என்பதாக சொன்னார். அல்லாஹ் மழையை பெய்ய வைத்தான். இதை வச்சுதான் என்ன செய்தார்னா, அபு சுஃபியான் யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாமனார். அது மட்டுமல்ல, ஹிஜ்ரி 8 வரையும் 21 வருஷமா இஸ்லாமி ஒழிப்பதற்கு இரவு பகலா சூழ்ச்சி செய்தவர் தான் யாரு? அபு சுஃபியான் என்பவர். பத்ருடைய போரிலிருந்து ஹுனைனுடைய போர் வரை எத்தனை போர், பெரிய பெரிய போர் நடந்திருக்கிறதோ, பத்ரு, உஹது, கஸ்வைய ஹந்தக்கு, ஹைபர், ஹுதைபியா, தபூக்குடைய போர், மக்கா, ஃபதஹு மக்கா, எத்தனை இருக்கிறதோ எல்லாத்துக்கும் தலைமையேற்று அந்த போரை நடத்தியவர் அபு சுஃபியான். உஹதுடைய மலையில மேல நின்று கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பாறைக்கு கீழே இருக்கிறாங்க, அடிபட்டு அபு சுஃபியான் அவர்கள் மேல நின்று கொண்டு என்ன சொன்னார் தெரியுமா? எங்க முஹம்மது, எங்க உமர், எங்க அபூபக்கர் என்றெல்லாம் சப்தமிட்டார். 70 சஹாபாக்க ஷஹீதாக்கப்பட்டு மைதானத்திலே ஷஹீதாக்கப்பட்டு உயிர் இல்லாமல் இருக்கிறார்கள். 300 மேற்பட்ட சஹாபாக்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். எங்க பார்த்தாலும் முகது மலை கீழே அழுகை குரல் தான் கேட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திலே பெருமை அடித்துக் கொண்டு அபு சுஃபியன் என்ன சொன்னார்? என்று சொன்னார். ஹுபுல் என்பது மக்காவாசிகள் வணங்கக்கூடிய மிகப்பெரிய சிலை. அவர்களுக்கு அது கடவுள் என்பதான் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். எங்களுடைய லாத், எங்களுடைய உஸ்ஸா, எங்களுடைய ஹுபுல் எல்லாம் உயர்ந்தது என்று சொன்னார். லாத், உஸ்ஸா, ஹுபுல் என்பது அவர்கள் வணங்கக்கூடிய கடவுளுடைய பெயர், பெண் கடவுள், ஆண் கடவுள் பெயர். அந்த கல்லு தான் உயர்ந்தது என்று சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கோபம் வந்தது. உமரே நீங்கள் சொல்லுங்கள், உமரே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹு அஸ்ஸு வ அஜல், அல்லாஹ் உயர்ந்தவன், மிக கண்ணியமானவன், ஜலாலியத்து உள்ளவன். உமர் அவர்கள் சப்தமிட்டு சொன்னார்கள். உடனே அபு சுஃபியான் சொன்னார், லனா லனா லனல் உஸ்ஸா வலா உஸ்ஸா லக்கும், எங்களை பாதுகாக்க உஸ்ஸா என்று கடவுள் இருக்கிறது, உங்களுக்கு யாருமே இல்லை என்று அபு சுஃபியான் முஷிரிக்கா இருக்கும் பொழுது உஹதுடி மலையில சொன்னார். அப்ப அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரை பார்த்து சொன்னாங்க, உமரே நீங்கள் சொல்லுங்கள், லனா மௌலா வலா மௌலா லக்கும், எங்களுக்கு எங்க மௌலா இருக்கிறார், எங்க ரப்பு இருக்கிறார், எங்களை பாதுகாக்க உங்களுக்கு எந்த மௌலாவும் இல்லை என்று சொல்லுங்கள் உமரே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன்பானவர்களே, எல்லா நேரத்திலையும் இஸ்லாமை அழிப்பதற்கு, ஒழிப்பதற்கு, முஸ்லிம்களுக்கு கஷ்டப்படுத்துவதற்கு இருந்த அபு சுஃபியான் ஃபத்ஹு மக்காவுக்கு முன்னால் ஒரு தடவை 2-3 வருஷம் மழையே பெய்யாத காரணத்தினால இதுக்கு மக்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள். சாப்பிடுவதற்கு உணவில்லை. வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய பொருட்கள் பொருளாதார தடை விதித்து விட்டார்கள். அங்கு இருக்கக்கூடிய அதிபர்கள், பாஷாக்கள் எல்லாம் பசியின் கொடுமையிலே மக்காவாசிகள் எதுவுமே இல்லாம ரோடுகளிலே செத்து போன நாயுடைய கறிகளை தின்று கொண்டிருந்தார்கள். இந்த நேரத்தில் தான் பயந்த அபு சுஃபியான் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஓடுகிறார். அவருடைய மகள், அபு சுஃபியானுடைய மகள் உம்மு ஹபீபா ரசூலுல்லாஹுடைய மனைவியார். நபியுடைய வீட்டுக்கு போன உடனே நபியுடைய உடம்பில மேல ஒரு துணி இருந்தது.
அதை கீழே போட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து தலைவர் வந்திருக்கிறாரே, விரோதி என்பதாக நபி அவர்கள் பார்க்கவில்லை. மெஹ்மான் அடிப்படையில் அவருக்கு கண்ணியப்படுத்த நாடினாங்க. அந்த அம்மா துணி எடுத்து போட்டாங்க, யா ரசூலல்லாஹ் என் தகப்பன் தான், ஆனா இவர் ஒரு முஷ்ரிக், இவருக்கு நீங்கள் கண்ணியப்படுத்தாதீர்கள். இந்தந்த நேரத்தில் நம்மை இவர் கொடுமைப்படுத்தினார், மக்காவிலிருந்து வெளியாக்கி மதீனாவுக்கு அனுப்பினார். எவ்வளவு கஷ்டங்கள் இவர் நாள் நாம் பட்டோம். இவர் வந்து உஹதுடைய மலையிலே நம்மளை கேவலப்படுத்தி, அல்லாவை கேவலப்படுத்தி 70 பேர் ஷஹீதாக்கி 300 பேர் படுகாயம் அடைந்தார்களே, இவரிடத்தில் நீங்கள் ஏன் பேசுறீங்க? உம்மு ஹபீபா கேட்டாங்க நபிகளாரிடத்திலே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உம்மு ஹபீபாவே, அல்லாஹ் ஜல்ல ஷானு தலை என்னை ரஹமத்துல்லில் ஆலமீனா படைத்திருக்கிறான். நான் லானத் செய்வதற்காக வேண்டி என்னை அல்லாஹ் படைக்கல. என்ன தேவைன்னு தெரியல இந்த மக்களுக்கு. என் ஊரில் இருந்து இவர்கள் வந்திருக்கிறாங்க. உட்காருனாங்க அபு சுஃபியான. யாரு, என்ன விஷயம்? அபு சுஃபியான் அழுது விட்டார், நான் எவ்வளோ கஷ்டங்கள் கொடுத்தோம் முகம்மதே உங்களுக்கு, ஆனால் உங்களை கதறு செய்யல. நாங்கள் என்ன தவறு செய்தோம் பாருங்க, 3 வருட காலங்கள் மக்காவில் மழை பெய்யல, குழந்தைகள் மௌத்து, பெரியவர்கள் மௌத்து, உணவு இல்லை, செத்து போன நாய் ஊடி கறிகளை சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். உங்களிடத்திலே மழையை தேடி வந்திருக்கிறோம். எதை தேடி வந்திருக்கிறோம்? நான் என்ன செய்யணும்னு கேட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 8 உங்களுக்கு இருக்கும் பொழுது மக்காவில் மலர் பெய்யாத நேரத்திலே உங்களுடைய சச்சா உங்களை அழைத்து வந்து, யாரும் பார்த்தாங்களே இல்லையோ, ஆனால் நான் கண்காணித்தேன், உங்களை காபத்துல்லாவோட முதுகோடு நிப்பாட்டி உன் கையை மேலே தூக்கி அபூ தாலிப் சொன்னார், துவா செய்தார், இந்த குழந்தையுடைய பர்க்கத்தினால் மழை கொடு என்பதாக. அது அந்த செம்பவம் எனக்கு ஞாபகம் வந்துவிட்டது. முகமது சல்லாஸ் அவர்களே, நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்தை தந்திருக்கிறான், நுபுவத்து உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான், இங்கிருந்து துவா செய்யுங்கள், எங்க ஊர்ல மழை பெய்யும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அபூ சுஃபியான் கேட்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ் மக்கா வாசிகளுக்கு மழை கொடுந்தாங்க, உடனே அல்லாஹ் மக்காவிலே மழை தந்தான். எல்லாத்தையும் மறந்தாங்க. அப்ப 8 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கும் பொழுது இந்த மாதிரி துவாக்கள் செய்தாங்க. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 12 இருக்கின்ற நேரத்திலே அபு தாலிப் அவர்களுடைய ஒரு ஜமாத், ஒரு வியாபாரத்துடைய ஒரு காஃபிலா முல்கே ஷாம் செல்வதற்காக வேண்டி, முல்கே ஷாம் சிரியா நாட்டுக்கு செல்வதற்காக வேண்டி ஒரு காஃபிலா, ஒரு கூட்டம் போகிறது. அபு தாலிப் இடத்தில் கேட்டாங்க, சச்சாவே உங்களுக்கு உதவியாக நான் இருப்பேன், உங்களுக்கு ஹிதுமத் செய்ய நான் வருகிறேன், உங்களோடு என்னையும் அழைத்து செல்லுங்கள் என்று சொன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபு தாலிப் சரின்ட்டாங்க, எல்லாம் ஜமாத்து போது. 12 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காஃபிலாவோட அந்த கூட்டத்தோட நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. விதவிதமான சம்பவங்களை நிகழ்ச்சிகளை பார்க்கிறாங்க மக்கள். என்னன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 12 நடந்து போகின்ற நேரத்திலே மரங்கள் நபிக்கு சலாம் சொல்லுது. மரம் தரஹ்தே உசூர்க்கு சலாம் கேத்து, அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ். நம்ம ஆளு ஒரு ஆள் பார்த்து சலாம் சொல்ல மாட்டேன்றோம். கல்லு நபிக்கு சலாம் சொல்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்தால் அந்த பூமியிலே கல்லு நபியிடத்தில் பேசுகிறது, நபியே என் மீது நீங்கள் கால் வையுங்கள், என் மீது நீங்கள் கால் வைத்தால் எனக்கு பெரிய நசீப் அல்லாஹ் தந்து விடுவான். இப்படியாக பல விதமான மோஜிசாக்கள் எல்லாம் நபிக்கு தந்தான். ஒரு இடம் வருகிறது, அந்த இடத்துல கடுமையான வெயில் நேரம். வெயில் நேரத்தினால் அபு தாலிப் சொன்னார், அந்த ஜமாத்துடைய அமீராக இருந்தார், ஒரு மரம், பெரிய மரம் இருக்குது, அந்த மரத்தில் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கு அடுத்து கிளம்பலான்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அபு தாலிப் சொன்னார், நம்முடைய ஒட்டகத்தை கொஞ்சம் ஓரமாக போய் கட்டிட்டு நீ வாங்க அப்படின்னாங்க. வந்த அந்த வியாபாரத்துறை கூட்டம் எல்லாமே என்ன செய்ததுன்னா மரத்தில் போய் நிழல் பிடிக்க, நிழலில் போய் இடம் பிடிச்சது எல்லாமே. நபி அவர்கள் வருவதற்குள்ள எல்லாமே அந்த மரத்தை சுற்றி படுத்து கொண்டார்கள். என்ன செய்தாங்க? மரத்தை சுற்றி படுத்துக் கொண்டார்கள். முல்கே ஷாம் போற வழியில அந்த மரம் இருக்கிறது. படுத்துக்கொண்ட பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தோம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நிழல்ல இடம் இல்லை, சாயால இடம் இல்லை, இருந்தாலும் நபி அவர்கள் விரிப்பை போட்டு அங்க என்ன செய்தாங்க, படுத்தார்கள். நபி அவர்கள் படுத்த உடனே அந்த மரத்தை அல்லாஹ் அப்படி ஹுக்கும் செய்தான், அந்த மரம் நபி அவர்களின் பக்கம் சாய்ந்து நிழல் கொடுத்தது. சாய்ந்து அட சொல்லுங்களேன், இன்னைக்கு வரையும் அந்த மரம் முல்கே ஷாம்ல இருக்குது. சஹாபியே தரஹ்த் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான்ல ஒரு பெரியார் இருக்கிறாங்க,
தக்கி உஸ்மானி சாப் முஃப்தி தக்கி உஸ்மானி சாப் தாமத் பர்காத்தும் முழு உலகத்துக்கு போயிட்டு வந்தவர்கள் முல்கெஷாம் சஃபர் தர் சஃபர் என்ற ஒரு சின்ன புக் எழுதியிருக்கிறாங்க. சஃபர் தர் சஃபர், சஃபருக்கு அந்த சஃபர், அதுக்கு அர்த்தம் சஃபர் தர் சஃபர் என்னன்னா சஃபருக்குள்ள ஒரு சஃபர். இவர் போனது முல்கு ஷாமுக்கு, அங்க இருக்கக்கூடிய பாஷா என்ன செய்தார், தனி எலிப்காட்டில் உட்கார வச்சு அந்த சஹாபாக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த ஏதாவது என்ன நிழல் கொடுத்த மரத்தின் பக்கம் அழைத்து சென்றார். அந்த மரத்து கீழே நானும் போய் உட்கார்ந்து வந்தேன் சொல்லி முஃப்தி தக்கி உஸ்மானி சாப் தாமத் பர்காது சொல்றாங்க. இன்னைக்கு வரையும் நபிக்கு நிழல் கொடுத்த மரம் ஹயாத்தாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தனிப்பட்ட முறையிலே அந்த மரம் சாய்ந்து நிழல் கொடுத்தது. கண்ணியமானவர்களே, அந்த மரத்து கொஞ்சம் தூரத்திலே ஒரு ஹான்கா, ஈசாயி ஹான்கா, புஹைரா ராஹிப் என்ற ஒரு நபர், ஒரு ஷேக் அங்கு இருக்கிறார். நஸ்ரானி மஸ்ஹப், கிறிஸ்துவ மஸ்ஹபை சேர்ந்த, இஞ்சில் படிக்கக்கூடியவர் வந்து என்ன சொன்னாருன்னா, உங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்னைக்கு மத்தியானம் உங்களுக்கு தாவத்துட்டார். சஃபர்ல போனா நம்ம என்ன எடுத்துட்டு போவோம், டெல்லிக்கு போகிறோன்னு வச்சுக்கங்களேன், இப்போ எல்லாம் ஃப்ளைட்டில் போயிடுறாங்க. தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் போகணுன்னாக்கா ரொட்டி கைமா அது இது எல்லாம் எடுத்துருப்பாங்க, போகிறதுக்குள்ளே அந்த ரொட்டி சுக்கம் ஆகிவிடும். இப்போ திடீர்னு ஃப்ரெஷ்ஷாக நம்மளுக்கு தாவத்து கிடைக்குதுன்னா, அப்போது அபு தாலிப் ஏற்றுக்கிட்டாங்க. அபு தாலிப் ஏற்றுக்கிட்ட பிறகு எல்லாமே தஸ்தர் ஹானில் உட்காந்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை. அபு தாலிப் இடத்தில் கேட்டாங்க, அந்த ஹான்காவுடைய ஷேக் கேட்கிறார், ஒரு நபர் குறையிறாங்களே எங்க அவர், அவர் வந்து ஒட்டகத்தை அவிழ்க்க போயிருக்கிறார், அவருக்காக வேண்டிதான்பா உங்களுக்கெல்லாம் தாவத் கொடுத்தார். அவர் யாரு அட சொல்லுங்களேன், அந்த புஹைரா ராஹிப் என்ற அந்த ஷேக், அவருக்காக வேண்டிதான் உங்களும் தாவத் கொடுத்தேன். என்ன சொல்றேன்னு கேட்டார் அபு தாலிம், நான் இஞ்சி இல்லை, இஞ்சிலுடைய கிதாபில் அல்லாஹுடைய வேதத்தில் படித்திருக்கிறேன், மக்கத்துல் முக்கரமாவில் இருந்து முல்க ஷாமுக்கு கடைசி நபி போவார், அவருக்கு வயசு 12 இருக்கும், அவருடைய சக்ரு சூரத்து நடை உடை எல்லாம் இப்படி இருக்கும், அவருக்கு முதுகுக்கு பின்னாடி ஹத்தமுல் நுபுவத் என்ற ஒரு சதை துண்டு இருக்கும், இதுவெல்லாம் நீங்கள் பார்த்தால் கடைசி நபி வந்துவிட்டார், அவரை கொண்டு நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள், அவரை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று வந்திருக்கிறது. நான் பார்த்தேன் சக்கல் சூரத் எல்லாத்தையும், உங்கள் அறியாமல் அவரை பார்த்தேன், அவர் தான் கடைசி நபியாக இருப்பார் என்று நான் இது கொண்டேன், அதனால் அவர்னால உங்களுக்கு தாவத்து கொடுத்தேன் சொல்லி எல்லாம் சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த ராஹிப் சொல்கிறார், ஷேக் சொல்கிறார், அபு தாலிபிடத்திலே முல்க ஷாம்ல அகல கிதாபுகள் இருக்கிறார்கள், யூதர்கள் கிறிஸ்துவர்லாம் இருக்கிறாங்க, கடைசி நபியுடைய எதிர்பார்ப்பு கடுமையாவிடத்தில் இருக்கிறது, இவர் நீங்க முல்க ஷாமுக்கு அழைத்து சென்றால் இவர் உயிரோடு அவர்கள் கொன்று விடுவார்கள், ஏன்னா பனி இஸ்ராயில தான் கடைசி நபி வரணும் சொல்லி அவங்க ஆசைப்படுறாங்க, ஆனா அல்லாஹ் பனு இஸ்மாயில தான் கொண்டு வருவதற்கு என்ன செய்யறான், தௌஃபீக் தந்து விட்டான், இஸ்மாயில் அலி இஸ்லாமுடைய வம்சத்தில் உள்ளவர் தான் முகமது சல்லா அலி வஸ்லாம் அவர்கள், ஆனால் இவர் முல்க ஷாமுக்கு அழைத்து சென்றால் இவருடைய உயிருக்கே பாதிப்பு வந்துவிடும், இவரை திருப்பி மக்காவுக்கு அனுப்பிவிடுங்கள் என்று சொல்லி அந்த நஸ்ரானி மஸ்ஹபை சேர்ந்த ஷேக் சொன்ன பிறகு அபு தாலி பயந்து உடனே என்ன செய்தார், அங்கிருந்து கிளப்பி நேராக மக்காவுக்கு அனுப்பிவிட்டார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. கண்ணியமான சகோதரி பெரியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல்லாஹ் ஒரு வாலிப பருவத்தை நபி அவர்களுக்கு தருகிறான். அந்த வாலிப பருவத்திலே 20 வயசு ஆகும் பொழுது ஹதீஜா அவர்களுடைய வியாபாரம் முல்க ஷாம் யமன் போன்ற நகரங்களுக்கு நாடுகளுக்கெல்லாம் விரிவாக விஸ்தரமாக நடந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் என்ன செய்தார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவரிடத்தில் மாலை வாங்கி பொருளை வாங்கி எடுத்து சென்று முல்க ஷாமுக்கு போவாங்க. முல்க ஷாமுக்கு சென்று அங்க போய் வியாபாரம் செய்வாங்க. 1 ரூபாய்னா 10 ரூபாய் சம்பாதிப்பாங்க. 1 ரூபாயில எல்லா மக்களும் நபி இடத்தில் வாங்குவாங்க. அந்த பொருள் எல்லாம் வியாபாரம் ஆயிடுச்சுன்னா அங்கே பல பொருட்களை கொள்முதல் செய்து வாங்கி மறுபடியும் வியாபாரம் செய்வார்கள். 4 மாசம் 5 மாசம் கழிச்சு வந்தா 1 to 10 times லாபத்தை ஹதீஜா அவர்களுக்கு நபி அவர்கள் தருவார்கள். அதிலிருந்து நபி அவர்கள் கூலி தருவாங்க. யாரு ஹதீஜா அவர்கள், அவர் கூட மைசரா என்ற ஒரு அடிமையும் சென்றார். அந்த மைசரா என்பவர் யார், ஹதீஜா ரழியல்லாஹு தஆலா அவர்களுடைய அடிமை, நபியுடைய ஹிதுமத்துக்காக வேண்டி ஹதீஜா அனுப்புனாங்க. அந்த மைசராவிடத்தில் விசாரிக்கிறாங்க ஹதீஜா அம்மையார்,
மைசராவே, நீங்கள் இந்த வாலிபரை அழைத்து செல்லும் பொழுது இவருடைய அஹ்லாக்கு என்ன, இவருடைய குணங்கள் என்ன என்று கேட்கும் பொழுது, பற்புதமான குணங்கள் உள்ளவர், கடுமையான வெயில் காலத்தில் நாங்கள் முல்க ஷாமுடி பாதையில் சென்றால் கொடை பிடிக்கிற மாதிரி எங்களுக்கு மேலே என்னாவோ எங்களுக்கு மேலேயே அந்த நிழல் வந்துட்டே இருக்கும், வெயில் முடிகிற வரையும் தொடர்ந்து மேகங்கள் எங்களுக்கு முன்னாடி வந்துட்டே இருக்கும். எங்கு போனாலும் தண்ணி பஞ்சம் இல்லை, உணவு பஞ்சம் இல்லை, ஹைபாக மறைமுகமாக அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்தான் அப்படின்னு விஷயங்கள்லாம் சொல்லும் பொழுது, அற்புதமான கேரக்டர் உள்ளவர், வியாபாரத்தில் மோசடி இல்லை, வாலிபத்தில் எந்த விதமான குறை இல்லை, அற்புதமான தன்மை உள்ளவர் என்று இருக்கும் பொழுது, 25 வயசு ஆகும் பொழுது இரண்டு கணவனால் பேவாவாக ஆகிவிட்ட ஹதரத் ஹதீஜா அவர்கள் 40 வயசு இருக்கும் பொழுது அவருடைய மாமுவின் மூலமாக அபு தாலிப் அவர்களுக்கு, அபு தாலிபின் மூலமாக ரசூலுல்லாஹுக்கு நிக்காஹுடி பைகாமை, நிக்காஹுடி தூதுவை அனுப்புறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் சச்சாவிடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள், அவர் என்ன சொல்றாருமே நான் கேட்டுக்கொள்கிறேன். நபி அவர்களுக்கு 25 வயசு, ஹதீஜா அவர்களுக்கு 40 வயசு. இந்த மாதிரி கேரக்டர் உள்ள அற்புதமான வாலிபரை மக்கத்துல் முக்கர்ணமாக நான் பார்க்கவில்லை என்பதாக அந்த ஹதீஜா அம்மையார் சொல்லும் பொழுது, இருவருடைய குடும்பத்திலே ஒப்பந்தம் ஆகிவிட்டது. அதாவது என்ன, நிக்காஹ் நடக்க வேண்டும் என்று ஒப்பந்தம் ஆகிவிட்டது. நிக்காஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா அவர்களை திருமணம் முடிக்க அதாவது என்ன ஏற்றுக்கொண்டார்கள். திருமணம் நடக்க இருக்கிறது. ஹதீஜா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய குடும்பத்திலிருந்து பெரும் தலைவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்திலிருந்து அபு தாலிப், அப்பாஸ் போன்ற பெரும் பெரும் நபர்கள் எல்லாம் அந்த கூட்டத்தில் இருக்கிறாங்க. நிக்காஹுடைய ஹுதுபாவை அபு தாலிப் ஓதுகிறார். யார் ஓதுறார் அதை சொல்லுங்களேன். அபு தாலிப் ஓதுற அருமையான ஹுதுபா ஆயிடுச்சு. நிக்கா ஹுதுபா இந்த வாரம் படைங்க என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களை அவருக்கு முன்னாடி உட்கார் வச்சு ஒரு அருமையான ஹுதுபா என்ன ஓதுறாருன்னா, அல்லாஹ்வை தாரீஃப் செய்த பிறகு அபு தாலிப் சொல்கிறார், இந்த உலகத்தில் ஒரு அற்புதமான வாலிபனை அல்லாஹ் தந்திருக்கிறான், அற்புதமான வாலிபரை தந்திருக்கிறான். என்ன அவர் சிஃபத் என்ன, சுத்தமானவர், பயபக்தி உள்ளவர், நல்ல நற்குணம் உள்ளவர். ஆனால் இவரிடத்தில் மால் இல்லை. என்ன இல்லை அல்ல சொல்லுங்களேன், இவரிடத்தில் மால் இல்லை. வஇன் கான ஃபில் மாலி கல்ல, இவரிடத்தில் மால் இல்லை, பொருள் இல்லை, சொத்துக்கள் இல்லை. ஆனா புத்தி கூர்மை உள்ளவர், தக்வா உள்ளவர், அற்புதமான வாலிபர், நல்ல அஹ்லாக்கான வாலிபர். என்னங்க மால், அபு தாலிப் சொல்கிறார், பணம் இருந்தா என்ன, அல் மாலு தில்லுன் ஸாயிலுன் வ அம்ருன் ஹாயிலுன், மால் இருக்கிறதே ஒரு மரத்துடைய நிழல் மாதிரி. பணம் என்பது ஒரு மரத்துடைய நிழல் மாதிரி. சூரியன் உதயமானால் அந்த சூரியனுடைய வெளிச்சம் அந்த மரத்தில் பட்டால் அந்த மரத்துடைய நிழல் என்ன ஆகுது, இந்த பக்கம் ஆகுது, வருதா இல்லையா? மரத்துடைய நிழல் மேற்கின் பக்கம் விழுகிறது. சூரியன் கொஞ்சம் கொஞ்சம் உயர உயர இந்நிழல் கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்தை விட்டு காலி ஆகுது, ஆகுதா இல்லையா? ஆக ஆக சூரியன் உச்சத்திலிருந்து மேற்கின் பக்கம் சாய்ந்தால் அந்த மரத்துள் நிழல் கிழக்கின் பக்கம் போகுது. போக 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 என்ன ஆகுதுன்னா சூரியன் மறைந்து விடுகிறது. பொருள் என்பது, பணம் என்பது மரத்துள் நிழல் மாதிரி. இன்னைக்கு நம்மிடத்தில் இருக்கும், நாளைக்கு வேறால் கையில போயும், அதுக்கடுத்து வேறால் கையில போயிடும், அதுக்கடுத்து வேறால் கையில போயிடும். மலம் மால் என்பது நம் கையிலே நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் அல்ல. இந்த மாதிரி ஒரு வாலிபரை உலகத்தில் பார்க்க முடியாது. அந்த மாதிரி சிஃபத்துள்ள என்னுடைய சகோதரன் அப்துல்லாவுடைய முகம்மது அவர்களை 20 ஒட்டகத்துக்கு மகருக்கு பகரமாக, எதின் ஒட்டகம் அட சொல்லுங்களே, குர்பானியில ஒரு ஒட்டகம் ஊர்ல வந்துச்சுன்னா என்னென்ன கலாட்டம் பண்றோம் நம்ம, தெரு தெருவா அது சுத்தி வச்சு குர்பானிக்கு முன்னாடி அந்த ஒட்டகம் குர்பானி ஆயிடுது. எல்லாம் ஊர் மக்கள் பார்க்கிறோமா இல்லையா, 50,000 ரூபாய், 60,000 ரூபாய், 80,000 ரூபாய் ஒரு ஒட்டகம். என்னங்க இப்போ அந்த மாதிரி ஒட்டகத்தை, அரபு நாட்டு ஒட்டகத்தை 20 ஒட்டகத்துக்கு மகருக்கு பகரமாக ஹதீஜா அவர்கள் அவர்களுக்கு திருமணம் முடித்து வைக்கிறேன். 20 ஒட்டகம் மகர் கொடுத்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மகர் கொடுத்து திருமணம் முடிப்பது கட்டாய கடமை, நபிமார்களுடைய சுன்னத்து கூடாது. அன்பான சகோதர பெரியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தலா அற்புதமான பெண் ஹதீஜா. ஹதீஜா அவர்களுக்கு பெரும் பெரும் பாஷாக்கள் எல்லாம் நிக்காவுடைய பைகாம் அனுப்புனாங்க, எல்லாத்தையும் நிராகரிச்சாங்க.
கதீஜா அவர்கள் நபியுடைய கேரக்டர் பார்த்து அவர்களே நான் முஹம்மதை நான் திருமணம் முடிக்கிறேன் என்பதாக சொன்னாங்க. நபி சல்லாஸ் 20 ஒட்டகத்தை கொடுத்து அந்த பெண்ணை திருமணம் முடித்தார்கள். அன்பானவர்களே, அந்த 25 வயசு வாலிபர் ரசூலுல்லாஹி சல்லா செல்லம், 40 வயசு பெண் ஹதரத் கதீஜா அம்மையார் அவர்கள் உடைய திருமணத்துடைய ரிஷ்டாவில் உள்ள போறாங்க. அந்த அந்த திருமணத்துடைய பந்தத்தில் இஸ்திவாதி ஜிந்தகி குடும்ப வாழ்க்கை எப்படி நடத்தினார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதை நாம் ஆராய்ச்சி செய்து பார்க்கும் பொழுது அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை உலகத்தில் யாருமே வாழவில்லை. எல்லா மனைவிமார்களும் நபி அவர்களை பாராட்டினார்கள். எந்த மனைவிக்கும் நபி அவர்கள் குறை வைக்கவில்லை. எப்படி இருந்தது நபியுடைய குடும்ப வாழ்க்கை என்பதை அடுத்து வரக்கூடிய வாரங்களிலே இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய வாரத்திலே நபியுடைய இஸ்திவாதி ஜிந்தகி, நபியுடைய 25 வயசிலிருந்து 63 வயசு வரையும் குடும்ப வாழ்க்கை எப்படி நடத்தினார்கள் என்ற அந்த அந்த ஒரு உண்வானை இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய வாரத்தில் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். எனவே அன்பான சகோதர பிரியார்களே, 8 வயசிலிருந்து 25 வயசு வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தில் என்ன இருந்தது? என் மூலமாக என் குடும்பத்துக்கு எந்த கஷ்டங்கள் வரக்கூடாது, நான் உழைக்க வேண்டும், மெஹனத் செய்ய வேண்டும், எல்லா விதமான வாலிப பருவத்திலே சரியான பாதையில் போய் உழைத்து என் குடும்பத்தை நிலை நிப்பாட்ட வேண்டும், நல்ல கேரக்டர் உள்ள வாலிபராக உலக மக்களுக்கு முன்னாடி நான் வாழ வேண்டும் என்று நபி அவர்கள் வாழ்ந்தது மட்டுமல்ல, வாழ்க்கையிலே சாதனை புரிந்து கியாமத்து வரை வரக்கூடிய வாலிபர்களுக்கு ஒரு நமூனவாக நம் நபிமார்கள் நம் நபி ஸல்லல்லாஹு இருந்தார்கள். அந்த மாதிரி ஒரு வாலிபர்களாக நம்முடைய பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இருக்கலாமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அனைவரையும் கபூல் செய்வானாக. வாஆஃபிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.